இன்னைக்கு நம்ம கூட எவர் கார்ஜியஸ் பிரிட்டி ஹீரோயின் நம்ம கூட இருக்கிறாங்க. எவர் கார்ஜியஸ் பிரிட்டி ஹீரோயின் நம்ம கூட இருக்கிறாங்க. அதான் சினிமாக்கு நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு ஐஸ் வண்டி வண்டியா வைக்கிற? இந்த தன்னடக்கம் தன்னடக்கம் அப்படிம்பாங்கல்ல, அது ஒரு மொத்த உருவமே இங்கதான் உட்காந்து. ஐயோ, காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு போல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீங்க குத்துவ சீரியஸ்ல நம்ம செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா பேசலாம். சோ ஓப்பனா பேசலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணங்கள் இருக்கிறாங்க. அந்த உதாரணங்கள்ல முதன்மையான உதாரணம் நக்கலு. நமக்கெல்லாம் மூடி மறைக்க தெரியல. போனீங்க பொதுவா நான் டேட்டிங் எல்லாம் பண்றது இல்ல. அப்புறம் ரெண்டு பேர் விட்டு போச்சு, மூணு பேர் விட்டு போகக்கூடாது. பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஆமா, நீ என்ன கேட்ட? ஏதோ ஒரு டேட்டிங் டேட்டிங் வந்து நீங்க எனக்கு தெரியாதயா? போனதே இல்ல, போனதே இல்ல. நிஜமா நீங்க போனீங்களா? எனக்கு அப்படிலாம் என்னன்னே தெரியாதுங்க. ஐயோ, குழந்தை இவரு. டேய் டேய் டேய், இந்த ஆக்கிட்டு குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். வேற ஏதாவது லாங்குவேஜ் உங்களுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு டைலாக், நான் உன்னை காதலிக்கிறேன்ற மாதிரி உங்க ஃபேன்ஸுக்காக ஒரு வேற ஒரு லாங்குவேஜ்ல ஒரு டைலாக். தெலுங்குல சொன்ன மீ அந்த நட்டி எனக்கு சாலா இஷ்டம், சாலா இஷ்டம். சூப்பர். எப்படி குரு இப்படி தெலுங்கு பேசுறீங்க? எல்லா வார்த்தை பின்னாடி லூ லூன்னு போட்டு பார்த்தேன், தெலுங்கு கரெக்டா வருதா? நீயும் ட்ரை பண்ணி பாரு. வரும் டேபிள் சேர் லூ வாய மூடு லூ தெரியுது லூ பல்லு. ரொம்ப பிக்கெஸ்ட் ஒரு வியர்டஸ்ட் ஒரு பயம், இந்த விஷயத்துக்கு எனக்கு வந்து பயம் அப்படின்னா என்ன? இந்த இன்டர்வியூ பிக்கெஸ்ட் வியர்டஸ்ட் பயம். இந்த இன்டர்வியூ இல்ல இன்டர்வியூ அப்போ இந்த இன்டர்வியூ வந்து நான் இங்க வந்திருக்கிறது வந்து இந்த இன்டர்வியூ தான். என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க, கால கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங், பேச மட்டும் கொஞ்சம் வீக். நீங்களே பயப்படுற எனக்கு கேள்வி புரியுற மாதிரி கேளியா? எதையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? ஒரு பாடி பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடி பார்ட் உங்ககிட்ட? அப்படியே இப்படி வா. செலிபிரிட்டி கிரஷ், விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், எஸ்டியா, அப்புறம் அல்லு அர்ஜுன், மகேஷ் பாபு. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க, நான் சிரிக்க போறேன். அப்படியே உள்ள இருந்து சிரிப்பேனா? சில பேருக்கு பொறாம 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 லைட்டா ஒரு யூஸ்லெஸ் டேலண்ட். இந்த டேலண்ட் எனக்கு இருக்கு, ஆனா இந்த யூஸ்லெஸ் டேலண்ட் வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்கேன். தெரியும் அபவுட் லவ், சரியா? About love. ஆனா இதுல நீங்க வந்து கண்டிப்பா உண்மையே சொல்ல வேண்டும். சத்தியம் பண்ணுங்க. ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மணக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க, யோசிக்கிறேன். சரிங்க சார், எங்க அம்மா சத்தியமா ஃபர்ஸ்ட் சைட்லயே லவ், அதை வந்து நீங்க நம்புறீங்களா? I believe in it.
யார பார்த்து அடிச்சிருக்கு உங்களுக்கு? அடிச்சிருக்கு. ஓகே அடிச்சிருக்கு. ஏன் அடிக்கல? இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு அந்த பேர்கள் ஏதாவது? பேரெல்லாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் யார் கூட, எப்போ, எந்த வயசுல? மை எக்ஸ் ஹஸ்பண்ட். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் சீரியஸ். அதுக்கு முன்னாடி எந்த சீரியஸான ரிலேஷன்ஷிப் இல்ல. யோ யோ யோ, என்ன கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. ஃபர்ஸ்ட் மீட் ஞாபகம் இருக்கா உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட? ஃபர்ஸ்ட் மீட் எந்த பாய் ஃப்ரெண்ட்? எந்த பாய் ஃப்ரெண்டா? இப்போ நம்ம சீரியஸ் ரிலேஷன்ஷிப். யோ டேய், யோனா சொல்ல கூடாது, பெரிய மனுஷல நானு. இல்ல, ஃபர்ஸ்ட் மீட் உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? நீ கேக்குறதே தப்பா இருக்கு. அப்படியே போட்டுருவேன். கேள்வி யாராவது மூஞ்சு முகர கட்டையும் பாரு, உடலை உரிப்பிடுவேன். Can you tell me about the first kiss? என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி? ஃபர்ஸ்ட் கிஸ் எப்போ நடந்துச்சு? இட் வாஸ் குட், ஐ என்ஜாய்ட் இட். கும்பல கடி கும்மா குடுக்கட்டுமா உம்மா? 99 தண்டனக்கா தண்ணா வாங்கி கடா கண்ணா. நமக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகும் போல. நீங்க எல்லாம் சரியான அலங்க, நடந்தாலும் ஒண்ணு வெளில சொல்ல மாட்டீங்க, ஆனா உட்கார வச்சு எங்களை மட்டும் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேப்பீங்க. இதுக்கப்புறம் என்னது? பாருங்க, தொடர்ந்து பாருங்க, நிறைய ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சீரியல்ல, பாக்கியலட்சுமி சீரியல்ல. மூட் ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. எனக்குள்ள இந்த மாதிரி டாலன்ட் எல்லாம் இருக்குன்னு இப்பதான் தெரிய வந்தது. தேங்க் யூ. மூடு 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 மூடுல தான் வந்திருக்கேன். ஓபன் மூடுலயே இருக்கேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ எவ்வளவு டவுனா இருந்தா நான் மூடு ஏத்துறேன். எங்க நான் பாக்குறீங்க? அட வந்து ரூம்ல கமரா. என்னென்னமோ காட்டுற என்னது? எனக்கு சத்தியமா தெரியல அவங்க யாருன்னு. நிஜமா தெரியல, நிஜமாவே தெரியல யாருன்னு. சோ உங்களுக்கு தெரியாத அவங்க யாருன்னு? அப்படி கேளு, சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குல உம்மா. தெரியாது 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 தெரியாது. என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்களா? இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு கேக்குறப்போ ஏதோ ஏதோ ஜாலியா, ஏதோ டிவில நியூஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்க. ஆமா, பின்ன என்ன பண்ணணும்? இதுல எல்லாமே ஜாலியா எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ரொம்ப மசாலா போட்டுருக்காங்க. யுவர் லிப்ஸ் இஸ் லைக் ஹை என் பான். ஹை என் பான். ஹை என் பான் அப்படின்னு பட்டர்ஃப்ளை. இந்த அளவுக்கு வந்து உங்களை வர்ணிக்கிறாங்களா? இது வந்து நீங்க பிளஸ் அது என்ன வர்ணிக்கலையா? அவ காமம் காமம் புடிச்சவ, வெறி புடிச்சவ. நீ ஒரு காம கொடுறன், அஞ்சரைக்குள்ள வண்டி. லிட்லர் ராக் அர்க்னாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க. அது அவங்களுக்கு ஏண்டா புதிய செய்தி ஏதாவது சொல்லுவாடா என்று சொன்னால் இரண்டு புதைத்த செய்தியாக கொண்டு வருகிறார். பியூட்டிஃபுல் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் பெர்ஃபெக்ட் கர்வ்ஸ்
அட்லீஸ்ட் நல்லா இருக்குண்ணா, அட்லீஸ்ட் காட் கிவன் லிட்டில் சான்ஸ் டு சீ யுவர் ஷைன் பூம்ஸ் தட் இஸ் ரியல் பூம். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. 90% ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து இதை நோக்கி தான் இருக்கு. அப்போ நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல, அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான் என்ன எழுதுறான் பாக்குறதுக்குல எனக்கு டைம் இல்லை. நான் என் வேலை உண்டு, என் வீடு உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ரொம்ப நன்றி உங்க டைமுக்கு. ரொம்ப நன்றிப்பா இந்த இன்டர்வியூக்கு. ஒரு தலா வழியா போச்சு. டேய் என்னால முடியலடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. போறதா போற, இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.